நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு ஆர் சுதாகர் அவர்கள் ஆன்டி சூசைட் ஹெல்ப்லைன் துளிர் மையத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக குன்னூர் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி நடந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் துரிதமாக செயல்பட்ட காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆசிஷ் ராவத், கூடுதல் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு முத்துமாணிக்கம், உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன் மற்றும் காவல்துறையினர் பலர் உடனிருந்தனர். Very much actively and involved in the rescue operation. For that, we appreciate all the police officers on behalf of IG sir. First, we welcome to Muthumanikam ADSP sir, CWC. CWC. நீலகிரி மாவட்ட காவல்துறையில் ஆன்டி சூசைட் ஹெல்ப்லைன் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். மெயினாக ஆன்டி சூசைட் ஹெல்ப்லைன் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு ஆல்மோஸ்ட் சூசைட்ஸ் மட்டும் பார்த்தாச்சுன்னா நீலகிரி மாவட்டத்தில் 250 பேர் சூசைட் பண்ணிவிட்டு இறந்துருக்கிறாங்க. கடந்த ஆண்டுமே இதே போல் வந்து 250 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு காரணங்களில் சின்ன சின்ன குடும்ப தகராறுகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸு படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வெளி மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து வரவங்களாம கூட இங்கே வந்துட்டு இங்கே ஊட்டியில் வந்து சூசைட் பண்ணிக்கிற இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்து இங்கே நிறைய கேஜஸ் வந்து ரிப்போர்ட் ஆகும். ஸோ சூசைட்ஸ் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக, சூசைட் அப்படின்னாலே அந்த டைம் அந்த மொமெண்ட்டில் வந்து எடுக்கிற ஒரு முடிவு, அந்த மொமெண்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதம் ஆச்சுனாலே அவங்க வந்து அந்த உயிரை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் ஆன்டி சூசைட் ஹெல்ப்லைன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எனி பர்சன் ஹூ இஸ் டிப்ரெஸ்ட் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் பண்ணுற யாராக இருந்தாலுமே இமீடியட்டாக இந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணால் அவங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட என்ன பிரச்சனைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது தான் இந்த யூனிட்டோடைய மெயின் நோக்கம். நமக்கு ஊட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக க்ரைம் கிடையாது, பெருசாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நமக்கு இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா 174 இந்த மாதிரி சூசைட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ் தான் வரும். ஸோ அந்த அந்த நோக்கத்தை தான் டூரிசம் கடுத்தாப்பில் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஊட்டியில் நீலகிரியில் நீலகிரி மாவட்டத்தில் வந்து சூசைட் தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூனிட் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். மக்கள் இதை பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இதுக்காக வி ஆர் ஹேவிங் கவுன்சிலர்ஸ், அந்த கவுன்சிலர்கிட்ட வந்தாச்சுன்னா அவங்க தகுந்த ஆலோசனைகளை அவங்க வழங்குவாங்க. 24/7 இந்த யூனிட் வந்து இந்த ஹெல்ப்லைன் யூனிட் வந்து பயன்பாட்டில் இருக்கும். ஸோ எங்களுடைய மெயின் நோக்கம் அடுத்த வருஷம் நம்ம அடுத்த ஆண்டுக்கு நம்ம வந்து காலடி வைக்க போகிறோம். 2022 எத்தனை சூசைட் அப்படின்னா 200-250 அப்படிங்கிற ஒரு எண்கள் வரக்கூடாது. இது வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ, எவ்வளோ ஜீரோக்கு க்ளோஸாக கொண்டுட்டு போகிறோமோ அதுதான் எங்களோட வெற்றி. அது நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு
இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கு, நீங்க வந்து எங்களோட சர்வீசஸை பயன்படுத்துங்க அப்படிங்கறத நீங்க தான் தெரிவிக்கணும். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.